சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரிப்பீட் ஷூ பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. பேபி பிரியா செருப்பு தைக்கிற அந்தோனியோட ஒரே மக. அந்த செருப்பு தைக்கிற அந்தோனி நாள் முழுக்க குச்சிக்கிட்டே இருக்கிறவன். இருந்தாலும் பேபி பிரியா என்ன பண்ணுதுன்னா, படித்த நேரம் போக மற்ற நேரத்திலெல்லாம் செருப்பு தைக்கிற கடையில் போய் வேலை செய்யுது. குடிகார அந்தோனி படத்துக்காக பிரியாவை விற்கிறாரு. புரோக்கர் மூலியமாக விற்கிறதுனால கைமாறி கைமாறி விபச்சார கும்பல்கிட்ட போய் சேர்ந்துடுது. பிரியா கொடுத்த ஷூவில் தான் தனக்கு அதிர்ஷ்டமே வந்ததுன்னு நினைக்கிறாரு யோகி பாபு. அதனால் பிரியாவை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறாரு. அது பிரியா வந்து கடத்தல் கும்பல்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த பிரியாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி செய்கிறாரு. அந்த பிரியாவை காப்பாற்றினாரா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. யோகி பாபுவோட நடித்த ரெடின் கிங்ஸ்லி, பாலா எல்லாருமே நகைச்சுவையாக பேசியே படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. பிரியா காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி நல்ல எக்ஸ்ப்ரெஷனில் நடித்து நல்ல பேர் வாங்குது. திலீபன் கொஞ்ச சீனில் தான் நடிச்சிருக்காரு, ஆனால் அந்த கொஞ்ச சீன் தான் படத்துக்கு முக்கியமான சீனுங்க. அதனால் அதை உணர்ந்து ரொம்ப அருமையாக சிறப்பாக நடிச்சிருக்காரு. சாம் சிஎஸ் கதைக்கேற்ற அளவுக்கு தகுந்த மாதிரி இசை அமைச்சிருக்கார். குழந்தை கடத்தல், டைம் டிராவல்ஸ் எல்லாம் பேஸாக வச்சு நல்ல தரமான படமாக இயக்கிய கல்யாண் பாராட்டப்பட வேண்டியவர். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.